கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 11. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4. கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக மெய்யான திராட்ச சபையாக திருச்சபையாக கிறிஸ்துவுக்குள் பலியின் மூலமாக வர வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுதுதான் மறைந்து கிடக்கின்ற புதையல்கள் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். மாபெரும் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நாம் நடந்து கற்று தெளிந்த சத்தியத்திலே ஆசாரியர்களைப் போல விசுவாசத்திலே அபிவிருத்தி அடையும் பொழுது மெய்யாகவே நாம் நாளுக்கு நாள், மாதம் மாதம், வருடம் வருடம் தேவக்குருவின் ஐஸ்வர்யத்தில் பெருக முடியும். இதனால் தான் அப்போஸ்தலராகிய பவுல் இந்த கிருபையின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். தற்காலத்திலும் கூட ஓரளவு தேவ ஞானம், தேவ தயவு, தேவ ஆசீர்வாதம் இவைகளை அனுபவிக்க முடியும். ஆனாலும் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கிறது. அதை அவன்னமாகவே பெற நாம் கிறிஸ்துவுக்குள் அதே ஆவியில் பலியின் ஜீவியத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்பதே. ஆமென்.